பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் 3/11/2009 வரைக்குமான எமது பாரவுதிகள் மூலம் மீள்குடியேற்ற அமைச்சின் மீள்குடியேற்றத்துக்காக மாவட்ட செயலகம் எங்களை பாரவுதிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 220 தடவைகள் பாரவுதிகள் மூலம் செட்டிக்குளம் நலன்புரி முகாமில் இருந்து அந்தந்த இடங்களுக்கு மீள்குடியேற்றத்துக்காக பொருட்களை ஏற்றி சென்றதுக்கான கூலியாக எங்களுக்கு 1,10,76,503 வெறுமதியாக உள்ளது. 15/10/2010 ஆண்டு கிடைக்கப்பெறாத பட்சத்தில் நாங்கள் அதுக்குரிய அமைச்சர்கள், ஜனாதிபதி, மாவட்ட செயலகங்கள் அனைவருக்கும் எங்களது கடிதம் மூலம், கூட்டுறவு திணைக்களங்கள் கடிதம் மூலம் தெரிவித்தும் இதுவரை காலமும் இந்த பணம் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. தற்போது புதிய அரசாங்கம் வந்தும் மீண்டும் இந்த கடிதங்களை நாங்கள் சமர்ப்பித்தும் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படாத பட்சத்தில் உரிமையாளர்கள் பல சிரமத்துக்கு உள்ளாகி எங்களோடு முரண்பட்ட நிலை உள்ளது. எனவே இந்த பணத்தை அரசாங்கம் தந்து தர வேண்டும் என்று கேட்டு எம் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இது பாரவுதிகளை வழங்குவது சம்பந்தமாக எமக்கும் தொடர்பு இணைப்புச் செயலகமாக அங்கே வவுனியாலேயர் இணைப்புச் செயலகம் செயல்பட்டு வந்தது. மாவட்ட செயலகங்கள் தான் எங்களிடமிருந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. அவர்கள் கேட்கும்போது தேவைப்படும் பாரவுதிகளை வழங்கி அதுக்குரிய பணங்களை எங்களுக்கு வழங்கி வந்தவர்கள். அப்படி இருந்த காலகட்டத்திலே தான் இது மீள்குடியேற்றத்துக்கு தொடர்ச்சியாக பாரவுதிகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதால் நாங்கள் அந்தந்த பணங்களை உடனடியாக பெற முடியாமல் தொடர்ச்சியாக ஒரு பாரவுதிகள் செலுத்திய வழியாக அது இந்த தொகை ஏற்பட்டது எங்களுக்கு. அந்தந்த ஓடி பல உரிமையாளர்கள் அவர்களுடைய நகைகள் அதுகள் கொண்டு போய் பேங்கில் அடைவு வைத்து தான் இந்த பணங்கள், இதுக்குரிய டீசலுக்கான பணங்கள், டிரைவர் சாரதிக்கான பணங்களை கொடுத்து இந்த மீள்குடியேற்றத்தை நிறைவு செய்து வைத்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பெரிய சிரமத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இதை மாவட்ட செயலகத்திலேயும் பல தடவைகள் பல கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றோம். சரியான பதில் எதுவும் இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை. ஓ, சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு பல தடவைகள் இப்போ எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய இந்த நிதிக்கே 2 அரசாங்கமாகிவிட்டது. முதல் அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துக்கும் அனைத்து ஆறாருக்கு எந்த விதமாக இது மூலம் தெரிவிக்க வேணுமோ அவ்வளோ பேருக்கும் தெரிவிக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவாக இல்லை, எல்லாருக்கும் இல்லை. ஆருக்கு நாங்கள் அதுக்கு வெஞ்சால் முதலமைச்சரில் இருந்து அங்கால இந்த இதுக்கு முழுகுடியேற்ற அமைச்சு மாவட்ட செயலகம் ஜனாதிபதி அப்போது மீள்குடியேற்ற அமைச்சராக ரிச்சார்ட் பதிவின் அவர்கள் தான் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவர். அவர் எங்களிட நேரடியாக பாரவுதிகளை பெறுவதில்லை, மாவட்ட செயலகம் மூலம் அவற்றை பணிப்புக்கு அமைய செயலகம் தான் எங்கள்கிட்ட இருந்து லொரிகளை பெற்று வந்தது. மாவட்ட செயலகம் எங்களுக்கு உங்களுடைய கடிதம் இருக்கின்றது, அதுக்கு மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதுக்கு இந்த வந்த பதில்களையும் எங்களுக்கு தருகின்றார்கள், கூடிய விரைவில் செய்து தருவதாகவும் கூறுகிறார்கள். இதுவரை காலமும் எந்த ஒரு பயனும் இல்லை. மாவட்ட இப்போ எங்களோட இந்த பாரவுதிகள் மீள்குடியேற்றத்துக்கு பயன்படுத்தும் போது இருந்த அரசாங்க அதிபர் இப்போ தற்சமயம் இல்லை, தற்சமயம் வேறொரு அரசாங்க அதிபர் இருப்பதால் அவர் இதை பற்றிய உங்களுடைய கடிதங்களை பார்த்ததாகவும் அதுக்கு மேற்கொண்டு தனக்கு இந்த விவரங்களும் தெரியவில்லை, அதாலே கடிதங்களை மேலிடங்களுக்கு அனுப்பியதாக கூறுகிறார். ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மீள்குடியேற்றத்துக்கு பயன்படுத்துவதற்கு முன்பும் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த எமது உரிமையாளரின் பாரவுதிகள் 135 மேற்பட்ட பாரவுதிகள்
முல்லைத்தீவுக்கு சென்று திரும்பி வராத நிலை இதுவரைக்கும் அதுக்கு அவைக்கு என்ன நடந்ததுன்ற நிலையே தெரியாத நிலையிலே பல உரிமையாளர்கள் இருந்தும் மீண்டும் எஞ்சியிருந்த பாரவூதிகளை கொண்டு மீள்குடியேற்ற அமைச்சின் வேண்டுகோளுக்கு இணங்க செட்டிக்குளம் முகாமில் இருந்து எஞ்சியிருந்த பாரவூதிகளை பயன்படுத்தி அந்த பாரவூதிகளுக்கான கூலி தான் இப்போது வழங்கப்படாமல் நாங்கள் பெரும் கஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறோம்ன்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வவுனியா லொரி உரிமையாளர் கூட்டுறவு சங்கத்தில் எனது லொரியை பதிவு செய்து ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். என்னோட ஒரு லொரி உரிமையாளர் நான். இந்த 2009 வெண்சேல் நேரம் மினி முகாமிலிருந்து மீளக்குடியினருக்கு மக்களை ஏற்றி இறக்கியதில் 10 மேற்பட்ட தடவைகள் நான் சேவையில் ஈடுபட்டுகின்றேன். சாதாரணமாக 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கூலித்தொகை எனக்கு தெரிய வேண்டி இருக்கின்றது. வடபிராந்திய பாரவூரி சங்கத்தின் ஊடாகத்தான் அந்த லொரியை அமர்த்தி வாடகைக்கு அமர்த்தி சேவையில் ஈடுபட்ட நாங்கள் டீசல் அடிப்பது கூட காசு இல்லாத காலகட்டத்தில் நான் நகையிலே பேங்கில் அடைய வைத்து அந்த காசை கொண்டு தான் டீசல் அடித்து ஓடினாங்க. இட்ட வரைக்கும் 5 மேற்பட்ட நிலையில் அந்த வங்கியில் இருக்கிற நகையை கூட மூட முடியாத நிலை இருக்கின்றோம். நான் மாத்திரமல்ல, என்னோட எங்கள் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறைய லொரிகள் இருக்கின்றது. எல்லாரும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள். இந்த கூலி காசே வடபிராந்திய லொரி கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக அந்த கச்சேரி ஊடாக தான் அந்த கூலி எங்களுக்கு மீட்டு தர வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். வடபிராந்திய லொரி உரிமையாளர் சங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்தும் எல்லாத்துக்கும் தர்றோம், அங்கே அனுப்பியிருக்கிறோம், இங்கே அனுப்பியிருக்கிறோம், எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தவிர நான் கச்சேரியால் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை காலத்தில் எடுக்கப்படவில்லை.